أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் அன்போடு பாசத்தோடு வரவேற்றவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அங்கே உட்காந்துருக்கும் இந்த பக்கம் வந்துருங்க, நான் உங்களை பார்க்குற மாதிரி வசதியாக இருக்கும். இந்த இந்த சைடுல சாஞ்சிக்கிட்டிங்கன்னா இந்த சைடில் நான் உங்களை பார்க்க முடியும். நானும் உங்களை பார்க்கணும், நீங்களும் என்ன பார்க்கணும். உங்கள் பொன்னான நேரங்களை எல்லாம் செலவழித்து படைத்த இறைவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடி சில நல்ல விஷயங்களை கேட்பதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் வாழ்நாளில் உங்கள் மீது இறைவன் செய்த மிகப்பெரிய அருள் நிறைந்த நாள் இந்த நாள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. படைத்த இறைவனுடைய வீட்டுக்கு அவனுடைய விருந்தாளியாக வந்திருக்கிறீர்கள். படைத்த இறைவனுடைய வீட்டுக்கு, நமக்கு தாய் தந்தையை கொடுத்த இறைவனுடைய வீட்டுக்கு, நமக்கு உணவளிக்கின்ற இறைவனின் வீட்டுக்கு, நமக்கு உயிரை கொடுத்து அந்த உயிரை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அந்த கடவுளுடைய வீட்டுக்கு, பிரச்சனை சிரமம் துன்பம் துயரம் என்று வரும்போது யாரை இறைவனே கடவுளே தெய்வமே ஆண்டவனே எனக்கு கை கொடு என்று மனமாற மனசாட்சியுடன் யாரை அழைக்கிறோமோ அவனுடைய வீட்டுக்கு ஒரு நன்மை மகிழ்ச்சி ஏற்பட்டால் இது ஆண்டவன் எனக்கு கொடுத்த பாக்கியம் என்று எந்த பரிசுத்தமான இரட்சகனை புகழ்கிறோமோ அவனுடைய வீட்டுக்கு நீங்களும் நானும் இன்று வந்திருக்கிறோம். இங்கே ஏற்ற தாழ்வு கிடையாது, பேதமை கிடையாது. நிறத்தாலோ மொழியாலோ பிறப்பாலோ அல்லது ஜாதி என்ற பெயரிலோ எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளோ அல்லது முன்னுரிமைகளோ கிடையாது. ஒரு தாய் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை வித்தியாசப்படுத்தி பார்ப்பாளா என்றால் பார்க்க மாட்டான். அப்படித்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, படைத்த இறைவன் அவன்தான் நிறத்தையும் கொடுக்கிறான், அவன்தான் மொழியையும் கொடுத்தான், அவன்தான் இனத்தையும் கொடுத்தான். தாய் தந்தைகளை தேர்ந்தெடுக்கிற உரிமை குழந்தைக்கு இல்லை, நிறத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமை குழந்தைக்கு இல்லை, மொழியை தேர்ந்தெடுக்கிற உரிமை குழந்தைக்கு இல்லை, தன் பெற்றோரை தேர்ந்தெடுக்கிற உரிமை குழந்தைக்கு இல்லை, தான் பிறக்கிற தேசத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமை குழந்தைக்கு இல்லை. இவற்றையெல்லாம் தன் உரிமையில் வைத்திருக்கிறான் படைக்கின்ற அந்த இரட்சகன். ஆகவே தன் உரிமையில் உள்ள தன் செயலில் உள்ள அந்த காரண காரியங்களை கொண்டு படைப்புகளுக்கு மத்தியிலே இறைவன் ஏற்றத்தாழ்வு காட்ட மாட்டான். மனிதனுடைய செயல்களை வைத்து, மனிதனுடைய செயல்களை வைத்து, அவனுடைய குணங்களை வைத்து, அவனுடைய பண்பாட்டை வைத்து மனிதனை இறைவன் உயர்ந்தவனாகவோ தாழ்ந்தவனாகவோ ஆக்குகிறான். மனிதனுடைய பிறப்பால் அல்ல, மொழியால் அல்ல, இனத்தால் அல்ல, நிறத்தால் அல்ல,
நல்லது செய்தால் நல்லவர், தீமை செய்தால் தீயவர். நல்லது செய்தால் இறைவனின் அருளுக்கு உரியவர், தீமைகள் செய்தால் இறைவனின் கோபத்திற்கும் தண்டனைக்கும் உரியவர். இதுதான் இறைவனுடைய நியதி, இதுதான் இறைவனுடைய விதியே தவிர, ஒரு மனிதனை அவனுடைய உரிமையில் இல்லாத ஒன்றை கொண்டு, அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை கொண்டு சோதிப்பதோ தண்டனை கொடுப்பதோ ஏற்றத்தாழ்வு காட்டுவதோ அது படைத்த பரிசுத்தமான அந்த இறைவனின் குணம் அல்ல, பண்பு அல்ல. அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாகிமீன், உங்களை படைத்த இறைவனாகிய அந்த அல்லாஹ் நீதவான்களுக்கெல்லாம் நீதவானாக இருக்கவில்லையா? நீதம் செலுத்துவது இறைவனின் மிகப்பெரிய ஒரு பண்பு. வமா ரப்புக பிழல்லாமில் லில்இபாத், உங்கள் இறைவன் அவன் அநியாயம் செய்பவன் அல்ல, நீதம் தவறி நடப்பவன் அல்ல என்று மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்தி சொல்கிறான். சகோதர சகோதரிகளே, காலையிலிருந்து பல நல்ல செய்திகளை தொடர்ந்து கேட்டு வந்தீர்கள். மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை, அங்கே சொர்க்கம் எப்படி, நரகம் எப்படி, இறைவனை பார்க்கின்ற அந்த காட்சிகள், இவற்றையெல்லாம் சகோதரர் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னார்கள், புரிந்திருப்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த சின்ன நேரத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற செய்தி என்னவென்றால், உலக மக்கள் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறார்கள், தீர்வை தேடுகிறார்கள், ஆனால் தீர்வை அடைய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? உலக மக்கள் பிரச்சனையில் இருக்கிறார்கள், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடுகிறார்கள், தீர்வு தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லது இப்படி சொல்லுங்கள், பிரச்சனைகளுக்கு தவறான தீர்வை எடுத்துக்கொண்டு அதனால் மேலும் பிரச்சனையில் இருக்கிறார்கள். சொல்வது புரிகிறதா இல்லையா? பிரச்சனை தீர்வு தெரியவில்லை, அல்லது பிரச்சனைக்கு தீர்வு என்று, ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் என்று ஒன்றை தேடுகிறான் செய்கிறான், ஆனால் அதுவும் அவனுக்கு அந்த சொல்யூஷனே பெரிய ப்ராப்ளமாக ஆகிவிடுகிறது. இந்த ரெண்டு நிலையில் ஒரு நிலையில் கண்டிப்பாக மனிதன் இருக்கிறான். அப்ப என்ன வழி இதற்கு என்றால், எப்படி உங்களால் ஒன்றை முடியவில்லை என்றால் உங்களை விட ஒரு பெரிய அறிவாளி இடத்திலே சென்று ஆலோசனை கேட்கிறீர்கள் அல்லவா? ஒரு மாணவன் தனக்கு ஒன்று புரியவில்லை என்றால் தன் வகுப்பிலே நல்ல படிக்கிற ஒரு மாணவனிடத்திலே கேட்டு விளக்கம் பெறுகிறான். அவனுக்கும் தெரியவில்லை என்றால் மூத்த மாணவனிடத்திலே, அவருக்கும் தெரியவில்லை என்றால் தனக்கு படித்துக் கொடுக்கிற ஆசிரியரிடத்திலே சென்று அதற்குரிய விளக்கத்தை கேட்கும் போது அவன் தெளிவு அடைகிறான். அப்படி என்றால் என் அன்பு விருந்தினர்களே, படைத்த இறைவனின் மீது அன்பு வைத்து, மதிப்பு வைத்து, மரியாதை வைத்து, அவனுக்குத்தான் நாமெல்லாம் சொந்தம், அவன்தான் நமக்கு மிக நெருக்கமான சொந்தம், படைத்த இறைவன் என்னை கைவிட மாட்டான் சொல்கிறார்களா இல்லையா, சொல்கிறோமா இல்லையா? கடவுள் என்னை கைவிட மாட்டான், படைத்த இறைவன் என்னை விட்டுவிட மாட்டான் என்றெல்லாம் இறைவனை நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் புகழ்கிறார்கள். எப்படி ஒரு நிலையிலும் அந்த இறைவனை புகழாமல் மனிதன் இல்லை. கடவுள் இருக்கிறான், ஆண்டவன் எனக்கு கை கொடுப்பான், அவன் ஒருவன் என்னை பார்த்துக் கொள்வான் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மனிதன், என்றெல்லாம் நம்பக்கூடிய மனிதன், அந்த படைத்த இறைவனிடமிருந்து எனக்கு என் பிரச்சனைகளுக்கு, என் சிக்கல்களுக்கு, என் சிரமங்களுக்கு, என்னுடைய இந்த சோதனைகளுக்கு தீர்வாக, வழிகாட்டியாக, என்னை நெறிப்படுத்தக்கூடிய, என்னை முறைப்படுத்தக்கூடிய, என் சிந்தனைக்கு தெளிவு கொடுக்கக்கூடிய,
என் குழப்பத்தை நீக்கக்கூடிய, என் மனக்கவலைக்கு ஆறுதல் தரக்கூடிய, என் துன்பத்தை நீக்கக்கூடிய தெளிவான ஒரு பாதையில் சென்று தெளிவான, நேரான, நீதமான, சரியான, முறையான, ஒழுக்கமான, அமைப்பான, எனக்கும் என் சமூகத்திற்கும் பாதிப்பில்லாத ஒரு முடிவை எடுக்கும்படியான வழியை அந்த இறைவன் காட்டியிருக்கானா என்று மனிதன் தேட வேண்டுமா இல்லையா? சொல்வது புரிகிறதா இல்லையா? கடவுளை நம்புகிறோம், படைத்தவனை நம்புகிறோம், அவன் மீது பாரம் சாட்டுவோம் என்று சொல்கிறோம். அவன் நமக்கு ஏதாவது வழிகாட்டி இருக்கிறானா என்று தேட வேண்டுமா வேண்டாமா சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். அப்படி ஒரு யோசனை செய்ய வேண்டுமா வேண்டாமா? அப்படி ஒரு கேள்வி நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டுமா வேண்டாமா என்றால் கண்டிப்பாக கேட்டே ஆக வேண்டும். ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிவாளிக்கு மேல் ஓர் அறிவாளி இருக்கிறான். இறைவனுக்கு மேல் யாரும் அறிவாளி இல்லை. எல்லா அறிவுகளும் அவனிடம் சென்று முடிந்து விடுகின்றன. அந்த பரிசுத்தமான இறைவன் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறான். அதுதான் அல் குர்ஆன், அதுதான் அல் குர்ஆன். உங்களுக்கு இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன, பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வு முடியும் போது உங்களுக்கு அந்த குர்ஆனுடைய தமிழ் பிரதி வேண்டுமானால் தமிழ் பிரதி, ஆங்கிலம் வேண்டுமானால் ஆங்கிலம் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்படும். நீங்கள் சென்று கண்டிப்பாக ஒரு நேரத்தை ஒதுக்கி மன அமைதியோடு படித்து பாருங்கள். தெளிவும் மகிழ்ச்சியும், உங்கள் பிரச்சனைகளுக்குண்டான தீர்வும், உங்கள் துன்பங்களுக்குண்டான இன்பமும், உங்களுடைய மனக்குழப்பங்களுக்குண்டான அமைதியும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பரிசுத்தமான இறைவன் இந்த வேதத்தை பற்றி என்ன சொல்கிறான் பாருங்கள். இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், 17வது அத்தியாயத்தின் 9வது வசனம் அவ்வளவு அழகாக சொல்கிறான். இந்த வேதம், இந்த குர்ஆன் என்ற வேதம் இருக்கிறதல்லவா, இது உங்களுக்கு வழிகாட்டுகிறது. எதற்கு வழிகாட்டுகிறது? லில்லதி ஹிய அக்வம், எது மிக சரியானதோ, எது மிக நீதமானதோ, எது மிக முறையானதோ, எது மிக நேர்மையானதோ, எது மனித குலத்திற்கு மிக பொருத்தமானதோ, அப்படிப்பட்ட ஒரு பாதைக்கு இந்த குர்ஆன் உங்களை வழிகாட்டுகிறது. வழிகாட்டுகிறது என்றால் எப்படி? உங்களை கைபிடித்து வழிநடத்தி அழைத்து செல்கிறது. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லி தலைப்புக்குள்ளே செல்கிறேன். ஒரு கண் தெரியாத மனிதனை, கண் தெரியாத மனிதனை கொஞ்சம் உங்கள் கற்பனைக்கு கொண்டு வாருங்கள். கண்ணை மூடிக்கொண்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படி கண்ணை ஒரு செகண்ட் கண்ணை மூடுங்க. ஒரு கண் தெரியாத மனிதனை அப்படியே கண் முன் கொண்டு வந்து நிறுத்துங்கள். கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்சம் மூடுங்க, லேசாக மூடுங்க பார்க்கலாம். மூடிட்டு அப்படியே கண் தெரியாத ஒரு மனுஷனை அப்படியே நினச்சி பாருங்க. நினச்சி பார்த்தீங்களா? அதற்கு பிறகு டிராஃபிக், காரு, பஸ்ஸு, சைக்கிளு, பைக்கு, இந்தியாவில் ஓட்டுற மாதிரி கண்ணு மூக்கு தெரியாமல் ஓட்டுற ஒரு இடத்த நினச்சி பாருங்க. அந்த இடத்துல இந்த கண் தெரியாத மனிதர் நின்று கொண்டு பாதையை கடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கும் அந்த நேரம்? இங்கே மக்கள் மக்களை மதிப்பதில்லை, மக்கள் மக்களுக்கு மரியாதை செய்வதில்லை. கண்ணு தெரியாதவர் நின்னா என்ன, சின்ன புள்ள நின்னா என்ன, பெண்கள் நின்னா என்ன, சுமை தூக்குறவர் நின்னா என்ன, எந்த வாகன ஓட்டியும் நடைபாதையில்
பாதையை கடப்பவர்களுக்காக நிற்பதில்லை பெரும்பாலும் இந்த ஊரில். நினைக்கிறதா இல்லையா? மரியாதை என்பது கிடையாது. மனிதன் மனிதனுக்கு மரியாதை செய்வதில்லை. சின்னவர்கள் பெரியவர்களுக்கு, பெரியவர்கள் சிறியவர்கள், வாகன ஓட்டிகள் நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகளுக்கு என்று மரியாதை இல்லாமல் எங்கு பார்த்தாலும் விபத்துகளும் துன்பங்களும் துயரங்களும் தான் மிஞ்சி இருக்கின்றன. சரி, இது ஒரு தனி கதை. அந்த காட்சியை அப்படியே நினைத்து பார்த்து கொண்டிருங்கள். அப்போது ஒரு மனிதாபமுள்ள, மனித நேயமுள்ள ஒருவர் அந்த கண் தெரியாத மனிதரின் கரம் பிடித்து அப்படி அந்த ரோட்டை ரெண்டு பக்கமும் வாகனங்களை நிறுத்த வச்சுட்டு கொண்டு போய் அடுத்த ரோட்டில் கொண்டு போய் விட்டார்னு சொன்னால் இந்த கண் தெரியாத மனிதனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் நினைத்து பாருங்கள். அவனுடைய உணர்வுகளை ஏன் இறைவன் நமக்கு இந்த அருளை கொடுத்ததால் இப்படி தெளிவாக நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிக்கொண்டு உங்கள் வீட்டில் மாடிப்படி இருந்துச்சுன்னா மாடிப்படியில் ஏறி பாருங்கள், இந்த கண்ணுடைய அருமை தெரியும். அல்லது கண்ணை மூடிக்கொண்டு ஒரு தடவை பாத்ரூமுக்குள்ளார போயிட்டு திரும்ப வந்து பாருங்க, இந்த கண்ணுடைய அருமை தெரியும். இறைவன் கொடுத்த இந்த பாக்கியத்தின் அருளை உணர முடியும். கோடான கோடி ரூபாய் செலவழிக்காமல் பிறக்கும் போதே இந்த பார்வையை இறைவன் பலருக்கு கொடுத்து சிலருக்கு கொடுக்காமல் சோதிக்கிறான் என்றால் கொடுக்கப்பட்டவன் இறைவனை நினைத்து பார்க்க வேண்டும். இல்லாதவனுக்கு இவன் உதவி செய்ய வேண்டும், இறைவன் என்னையும் இப்படி ஆக்கி இருக்கலாமே என்ற மனித நேயத்தை வளர்ப்பதற்குத்தான் சில ஏற்ற தாழ்வுகளை பிறவியிலேயே மனிதன் அமைத்திருக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது சகோதரர்களை. அப்ப இந்த கண் தெரியாத மனிதனுக்கு ஒரு 2 நிமிட பாதையை கடப்பதற்கு ஒருவர் உதவி செய்யும் போது, வழிகாட்டும் போது, கரம் பிடித்து அழைத்து செல்லும் போது அந்த கண் தெரியாத மனிதருடைய இதயம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் நினைத்து பாருங்கள். இப்போது கொஞ்சம் என்னோடு வாருங்கள் சகோதரர்களே. இப்படித்தான் இந்த உலகத்திலே நாம் எல்லாம் கண் தெரியாதவர்களை போன்று. ஏன் நமது பிரச்சனை வாழ்வதற்குரிய வழியை நாம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. மனிதன் விமானத்தை கண்டுபிடித்து விட்டான், சேட்டிலைட் கண்டுபிடித்து விட்டான், செல்போன் கண்டுபிடித்து விட்டான், எத்தனையோ அறிவியல் முன்னேற்றங்கள் என்று கூறி பொருட்களை கண்டுபிடித்து விட்டான். ஆனால் மனிதன் மனிதனாக எப்படி வாழ வேண்டும் என்பதை அவன் தனது இறைவனிடம் இருந்துதான் அந்த வழிகாட்டுதலை பெற முடியும். அப்படி பெற்றால்தான் அவன் நல்லவனாக, சரியானவனாக, தனக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடியவனாக, உத்தமனாக, நீதவானாக, பரிசுத்தமானவனாக ஆக முடியும். அந்த வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டுதல் தான் என் அன்பு சகோதரர்களே இந்த குர்ஆன், இறைவனின் வேதம். இந்த வேதம், இறைவனுடைய இந்த வழிகாட்டுதல் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நமக்கு உருவாக்கி தருகிறது பாருங்கள். ஏன் என்று சொன்னால், மனிதன் தனியாக வாழ முடியுமா? வாழ முடியாது. தாய், தந்தை, பிள்ளை, குடும்பம், உறவு, தனது தேவையை விற்பதற்கு, வாங்குவதற்கு என்று சமூக சூழலோடுதான் ஒரு மனிதன் வாழ முடியும். அப்படி என்றால் இறை வேதம், இறை வழிகாட்டுதல் மனித சமூகத்தை சீரமைத்து அவர்கள் அனைவரும் அவரவர் இடத்திலே நிம்மதியாக, பாதுகாப்பாக, கண்ணியமாக வாழ்வதற்கு வழி செய்தால்தான் அது ஒரு நீதமான இறை வழிகாட்டுதல். அது எல்லோருக்கும் பொதுவான வழிகாட்டுதல் என்று சொல்ல முடியும். அந்த வழிகாட்டுதலை இறைவன் படைத்தவன் இஸ்லாம் என்ற அவனுடைய மார்க்கத்தின் வழியாக, குர்ஆன் என்ற அவனுடைய வேதத்தின் வழியாக, முஹம்மது என்ற அவனுடைய இறுதி தூதரின் வழியாக நமக்கு காட்டியிருக்கிறான். இந்த வழி காட்டுவதற்கு இதற்கு முன்னால் நிறைய தூதர்களை இறைவன் இறக்கினான், நிறைய வேதங்களை இறக்கினான். அதனுடைய இறுதி முடிவாக, முத்திரையாக இந்த குர்ஆனை இறக்கி இறுதி தூதராக முஹம்மது என்ற அந்த ஒரு சிறந்த மனிதரை இறைவன் நமக்கு அனுப்பி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக நமக்கு கண் தெரியாத மக்களுக்கு, திகைத்து நிற்கிற மக்களுக்கு, பிரச்சனையில் உழன்று கொண்டு தீர்வு தெரியாமல் இருக்கிற மக்களுக்கு வழிகாட்டியிருக்கிறான் சகோதரர்களை.
இது மனிதனுடைய வழிகாட்டுதல் அல்ல. மனிதன் பாரபட்சம் பார்க்கக்கூடியவன். மனிதன் அவனுக்குள் சில இன வெறியோ மொழி வெறியோ தேச வெறியோ குடிகொண்டு சில நேரங்களில் அநியாயம் செய்து விடலாம், செய்வான். தனக்கு என்று வரும்போது ஒரு சட்டமும் பிறருக்கு என்று வரும்போது ஒரு சட்டமும் அவன் விதித்து விடுவான். நடக்கிறதா இல்லையா? ஏற்றத்தாழ்வு காண்பித்து விடுவான். இதை மறுக்க முடியாது. யாராவது நான் என் வீட்டு பிள்ளைகளையும் என் பக்கத்து வீட்டு பிள்ளைகளையும் ஒரே கண் கொண்டு பார்க்கிறேன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் இறைவனை பொறுத்தவரை அவன் படைப்பாளன், நாம் எல்லாம் அவனது படைப்புகள். அவனுக்கு இவர் வேண்டும் அவர் வேண்டாம் என்ற பாரபட்சம் அவனுக்கு இல்லை. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த படைத்த இறைவனின் வழிகாட்டுதல், அவனுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு சிறந்த சமூகத்தை, சிறந்த ஒரு சமுதாயத்தை, சிறந்த ஒரு மக்கள் தொடர்பை, சிறந்த ஒரு அமைப்பை, வழிகாட்டுதலை வழங்குகிறது. அந்த வழிகாட்டுதலின்படி வாழ்ந்தால் யாருக்கும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் எந்த விதமான மனக்கசப்புகளும் இருக்காது. மனிதன் இன்று மரியாதையை இழந்து தவிக்கிறான். பிள்ளைகள் பெற்றோர் கவனிக்கவில்லை என்று குறைபடுகிறார்கள், பெற்றோர் பிள்ளைகள் மரியாதை செய்வதில்லை என்று குறைபடுகிறார்கள். ஆட்சியாளர் மக்களை, மக்கள் ஆட்சியாளர்களை, ஏன் அண்ணன் தம்பியை, தம்பி மனிதனை என்று அந்த ஒரு பேதமை இருக்கிறதல்லவா, அவற்றை களைவதற்கு இறைவன் எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை இந்த குர்ஆனிலே கொடுத்திருக்கிறான் என்று அவன் கூறுகின்ற அந்த வசனங்களில் சில வசனங்களில் இருந்து ஒரு சில விஷயங்களை, ஒரு சில தேன் துளிகளை பாருங்கள். அதை கொண்டு இந்த மொத்த குர்ஆனையும் படிப்பதற்கும் அதன் வழிகாட்டுதல்களை அறிந்து அதை ஏற்று அதை பின்பற்றுவதற்கும் நீங்கள் ஆர்வப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு ஒரு சில அந்த தேன் துளிகள் என்று சொன்னேன் அல்லவா, எப்படிப்பட்ட வழிகாட்டுதலை அந்த குர்ஆன் நமக்கு கொடுக்கிறது என்று பாருங்கள். முதலாவதாக அவன் இந்த 17வது அத்தியாயத்தின் 22வது வசனத்திலே சமூக அமைப்புக்கு, ஒரு மனிதன் நிம்மதியாக பாதுகாப்பு பெற்றவனாக வாழ்வதற்கு அவன் சொல்கிற முதல் அந்த சீர்திருத்தத்தை, சீர்திருத்தத்தை பாருங்கள். லா தஜ்அல் மஅல்லாஹி இலஹன் ஆகர் ஃபதக்உத மத்மூமன் மக்தூலா. மனிதர்களே, என் படைப்புகளே, எப்படி அழைக்கிறார், என் படைப்புகளே, நான் படைத்த என் படைப்புகளே, உங்களை படைத்த இறைவனாகிய என்னோடு வேறொரு கடவுளை ஏற்படுத்தி வணங்கிவிடாதீர்கள். ஒரு தந்தை தன் மகனை பார்த்து சொல்வதை விட பாசத்தோடு பரிவோடு, ஒரு தந்தை தன் மகன் தனது ஸ்தானத்திலே வேறொருவர் வைப்பதை விரும்புவாரா? ஒரு தந்தை தன் மகன் தனது ஸ்தானத்தில் வேறொருவரை அந்த மகன் ஏற்படுத்துவதை விரும்புவாரா? ஒரு பெற்ற தாய் தனது மகன் தனது ஸ்தானத்திலே வேறொரு பெண்ணை வைப்பதை விரும்புவாளா? விரும்ப மாட்டான். படைத்த கடவுள், படைத்த இறைவன் அவனுக்கு உரிமையான நம்மை பார்த்து சொல்கிறான், நீங்கள் படைத்த இறைவனோடு இன்னொரு தெய்வத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள். அப்படி ஏற்படுத்தினால் நீங்கள் கேவலம் அடைவீர்கள், நீங்கள் நஷ்டமடைவீர்கள், நீங்கள் துன்பப்படுவீர்கள், நீங்கள் துயரப்படுவீர்கள், நீங்கள் இழிவுக்கு உள்ளாவீர்கள். சொல்வது புரிகிறதா? படைத்த இறைவன் சொல்லுகிற இந்த உண்மையை பாருங்கள். இன்று உலகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான 99.99% பிரச்சனை மனிதன் படைத்த இறைவனை விட்டுவிட்டு அவனை தவிர வேறொரு கடவுளை, தெய்வத்தை தனக்கு ஏற்படுத்தி கொள்ளும் போதுதான் அந்த மனிதன் தன்னை இழிவுக்கு தள்ளுகிறான், தன்னைத்தானே நாசத்திற்கு தள்ளுகிறான், தன்னைத்தானே கேவலப்படுத்திக் கொள்கிறான். சொல்வது புரிகிறதா? இன்று பாருங்கள்,
படைத்த இறைவன் ஒருவனை வணங்க வேண்டுமென்றால் நீங்கள் அவனை மட்டும் வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொண்டேன், அவனுடைய தூதராக முஹம்மதை ஏற்றுக்கொண்டேன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தூதரின் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இதை ஏற்றுக்கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்து அங்கு இருக்கின்ற சுத்தமான அந்த தண்ணீரை கொண்டு ஒழு செய்து பள்ளியிலே வந்து எல்லோரோடும் வரிசையாக நின்று தொழுது அவனிடத்திலே பிரார்த்தனை செய்து விட்டு அழகாக செல்லலாம். இங்கே நிறம் பார்க்கப்படாது, இங்கே செல்வந்தர் ஏழை என்ற பாகுபாடு பார்க்கப்படாது. யார் முன்னாடி வருகிறார்களோ அவர்கள் முன்னாடி நிற்பார்கள். பணக்காரர் ஏழை என்ற பேதகம் இருக்காது. அவர்களிலே படித்தவர் ஒருவர் தொழ வைப்பார், கல்வி கற்றவர் கல்வியின் அடிப்படையிலே அவர் தொழ வைப்பார். தொழுகை நடத்துகிறவரை தான், அதற்கு பிறகு தனித்தனி தொழுகை வரும்போது அவரவர்கள் தொழுது கொண்டு அப்படியே செல்வார்கள். உங்கள் தேவையை நேரடியாக உங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் கேட்க வேண்டியதுதான். யார் முன்னாலும் குனிய தேவையில்லை. மனிதனுக்கு முன்னால் பிச்சை எடுக்க தேவையில்லை. மனிதனுக்கு முன்னால் கூனி குறுக வேண்டிய தேவையில்லை. அல்லது நீ எல்லாம் இந்த ஜாதி நீ அங்கே போய் நில்லு, நீ எல்லாம் இந்த ஜாதி இங்கே வந்து நில்லு, அல்லது பணத்திற்கு ஏற்ப அதிக பணம் கொடுப்பவர்கள் முன்னாடி, கம்மியாக பணம் கொடுக்குறவங்க அங்கே, பணத்துக்கு ஏற்ப உங்களுக்கு அபிஷேகம் என்ற பாகுபாடெல்லாம் இல்லை இறைவனின் வழிபாட்டுக்கு முன்னால். அப்போ படைத்த இறைவனை, இது ஒரு சின்ன உதாரணத்திற்கு சொல்கிறேன், நீங்கள் என்னை விட இந்த விஷயத்தில் நன்கு தெளிவான அனுபவம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். எப்படியெல்லாம் படைத்த இறைவனை விட்டுவிட்டு மனிதன் தனக்கு ஏற்ப ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தும் போது அவன் இழிவுக்கு உள்ளாகிறான் என்று நான் குறை சொல்லி அல்லது விமர்சனம் செய்கிறேன் என்று என்ன வேண்டாம். சில யதார்த்தங்களை நிதர்சனங்களை பிறர் சொல்லும் போது தான் நாம் புரிய முடியும். வழிபாட்டு அந்த அமைப்பு என்பது மனிதனின் சுய மரியாதையை சுய கண்ணியத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும். புரிகிறதா இல்லையா? சுய மரியாதை சுய கண்ணியத்தை அவனுடைய கௌரவத்தை பாதுகாக்கக்கூடியதாக மேம்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் இறை வழிபாடு என்பது. கண்ணியமாக படைத்த ஒரு இறைவன் தான் படைத்த படைப்பை நீ கேவலப்படு என்று அவன் அமைப்பானா? நிச்சயமாக அமைக்க மாட்டான். நீங்கள் அந்த படைத்த இறைவனாகிய அல்லாஹுவை தவிர மக்கள் வணங்குகிற அத்தனை வழிபாட்டு முறைகளையும் அப்படியே ஒரு சில நிமிடத்திற்கு உங்கள் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை தவிர வேறெங்கெல்லாம் மக்கள் தெய்வ வழிபாடு என்று செய்கிறார்களோ அதெல்லாம் அவர்களை கேவலப்படுத்தக்கூடியதாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். மனிதன் இன்னொரு மனிதனுக்கு முன்னால் சென்று முட்டி போட்டுக்கொண்டிருக்கிறான், அவருடைய காலிலே விழுகிறான், அல்லது கூனி குறுகி நிற்கிறான், அல்லது வேறு விதமாக உருண்டு பிறழுகிறான் சுத்தி சுத்தி உருண்டு பிறண்டு கொண்டே சுத்துகிறான். அவனுடைய உடலை அழுக்காக்குகிறான், உடையை அழுக்காக்குகிறான். கேவலம் ஒரு மிருகத்தை விட தன்னை அவன் ஒரு நிலைக்கு கொண்டு வந்துவிட்டு இதெல்லாம் கடவுளின் வழிபாடு என்று மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறான். சில நேரங்களில் டிவியில் காட்டினதா கூட நம்முடைய சில சகோதரர்கள் சொன்னாங்க, தேங்காயை எடுத்து மொட்டை தலையில் உடைச்சி மண்டை புழக்கிற அளவுக்கு மக்கள் சில வழிபாடுகளை செய்கிறார்கள். எனக்குதா மொட்டை அடிச்சுக்கிட்டு அந்த மொட்டை தலையில் தேங்காயை எடுத்து உடைக்கிறது, அருவால் எடுத்து உடைக்கும் போதே எவ்வளவு கஷ்டப்பட்டு உடைக்க வேண்டியிருக்குது. அந்த தலையில் ஒரு தேங்காயை உடைச்சி ரெண்டாக்கணும்னு சொன்னால் எவ்வளோ பெரிய வேதனை பாருங்கள். உடலிலே குத்தி கொள்கிறார்கள், காயப்படுத்திக் கொள்கிறார்கள். இதைத்தான் இறைவன் சொல்கிறான். அப்ப நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அடையப்போவது என்ன தெரியுமா? கண்ணியத்தை அடையப் போகிறீர்கள், சுய மரியாதையை நீங்கள் அடையப் போகிறீர்கள், கௌரவத்தை அடையப் போகிறீர்கள். மனிதன் என்ற அந்த மரியாதையை நீங்கள் இறைவனுக்கு முன்னாலும் படைப்புகளுக்கு முன்னாலும் அடையப் போகிறீர்கள். எந்த மனிதனுக்கு முன்னாலும் இனி நீங்கள் குனிய வேண்டிய அவசியம் இல்லை. நிமிர்ந்து நிற்கலாம், மரியாதை செய்யலாம், அன்பு காட்டலாம், பரிவு காட்டலாம்,
ஆனால் அடிமையாக கூனி குறிய வேண்டிய அவசியம் இல்லை. இவன் தயவு இல்லாமல் கடவுளை அடைய முடியாது என்ற கட்டுப்பாட்டை நீங்கள் உடைத்துவிட்டு என்னை படைத்த கடவுளை நான் நேரடியாக அடைய முடியும், அவனிடத்திலே நான் பேச முடியும், எனக்கு தேவையானதை அவனிடத்திலே கேட்க முடியும், அவன் என் மீது என் தாயை விட இரக்கமுள்ளவன் என்ற அந்த உண்மையான கடவுள் படைப்பினுடைய உறவின் உண்மையை நீங்கள் உணர்வீர்கள். இனி நம்ம இவ்வளவுதானே வாங்கி வச்சிருக்கிறோம், இப்ப நமக்கு என்ன அவர் அருள் கொடுப்பாருன்னு தெரியலையே, என்ன அவர் நமக்கு வந்து செய்வார்னு தெரியலையே என்று பலவீனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளுக்கு நீங்கள் எதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இங்கே வருகிறீர்கள். நீங்கள் அவனை திருப்திப்படுத்த நினைத்தால் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வாருங்கள், உங்கள் உறவுகளுக்கு கொடுத்து விட்டு வாருங்கள், மனித சமூகத்திற்கு ஏதாவது நன்மை செய்து விட்டு வாருங்கள். கடவுளுக்கு எந்த உணவும் தேவையில்லை. வமா உரிது அயுதீமூன், அவர்கள் எனக்கு உணவளிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்ததே இல்லை, ஏனென்றால் எனக்கு அந்த தேவை இல்லவே இல்லை. யார் சொல்கிறது, யார் சொல்கிறான், அந்த படைத்த இறைவன் சொல்கிறான். அடுத்து பாருங்கள், சமூக அமைப்புக்கு அந்த இறைவன் சொல்கிற அந்த வழிகாட்டுதல்களை பாருங்கள் சகோதரர்களே. வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, மனிதனே உன்னை படைத்த இறைவனாகிய நான் உனக்கு முடிவு செய்து சொல்கிறேன், இதில் மாற்று கருத்து இல்லை. என்ன முடிவு, என்னை தவிர யாரையும் வணங்காதே, என்னை தவிர யாரையும் வணங்காதே. ஒபில் வாலிதைனி இஹ்சானா, நான் உன்னை படைத்தவன், எனக்கு நீ செய்ய வேண்டிய உரிமை நீ என்னை வணங்க வேண்டும். அடுத்து உன்னை பெற்றெடுத்த பெற்றோர், உன்னை என்னோட பேசிக்கொண்டே வாருங்கள், உன்னை பெற்றெடுத்த பெற்றோர் வபில் வாலிதைனி இஹ்சானா, அவருக்கு என்ன பாருங்க, வபில் வாலிதைனி இஹ்சானா, உன்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு நன்மை செய், அவர்களுக்கு மரியாதை செய், அவர்களுக்கு உதவி செய். இம்மா யப்லுகன் இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும் போது சமூகம் சீர்திருந்தும் என்று சொன்னால், சமூகத்தின் முதல் பாச அறை வீடு. வீடு நிம்மதியாக இருக்குமேயானால், வீடு நிம்மதியாக இருந்தால் சமூகம் நிம்மதி, ஒவ்வொரு வீடும் நிம்மதியாகிவிட்டால் சமூகம் நிம்மதியாகிவிடும். படைத்த இறைவன் சொல்கிறான் பாருங்கள், உங்கள் பெற்றோருக்கு மரியாதை செய்யுங்கள், அவர் உங்களை பெற்றெடுத்த தந்தை அல்லது தாய் அல்லது இருவரும் வயோதிக காலத்தில் இருக்கும் போது அவர்களோடு நீ எப்படி மரியாதையாக நடக்க வேண்டும் தெரியுமா, அவர்களை சி போ வா என்றெல்லாம் அவமரியாதையாக பேசிவிடாது. தம்பி புரியுதா, எப்படி பேசி சொல், எப்படி முதலில் பேசக்கூடாததை செய்யக்கூடாததை சொல்கிறான், மரியாதையாக உதவியாக நன்மையாக நடக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு பிறகு என்ன சொல்கிறான், அவங்களிடத்தில் பேசும்போது அலட்சியமாக சி போ வா உனக்கு என்ன தெரியும் என்றெல்லாம் பேசிவிடாதீர்கள். ஓலா தன்ஹர்ஹுமா, அவர்களை அதட்டி பேசாதீர்கள், மிரட்டி பேசாதீங்க, போய் உனக்கு என்னையா தெரியும், தன்னை பெற்றெடுத்த தந்தையை பார்த்து போ போ வேலையை பார்த்துட்டு போ. தந்தை சொல்கிறார், மகனே எங்கே போறேன்னு சொல்லி, எங்கே போனால் உனக்கு என்ன, நீ ஏன் கேட்குற, இப்படிதான் போ. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஓலா தன்ஹர்ஹுமா, பிறகு எப்படி சொல்கிறான், வகுல் லஹுமா கௌலன் கரீமா, உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இடத்திலே ரொம்ப கண்ணியமாக நீ பேசு. இதற்கு விளக்கம் என்ன எழுதுகிறார்கள் என்றால், குர்ஆனின் விரிவுரையாளர்கள், ஓர் அடிமை தனது எஜமானனிடம் பேசும்போது எப்படி பேசுவான், ஒரு அடிமை ஒரு எஜமானிடத்தில் பேசும்போது ஐயா சொல்லுங்க ஐயா செஞ்சிடறையா அப்படியே ஆகட்டும் ஐயா. ஒரு பெரிய மன்னர் இருக்கிறார், அந்த மன்னருக்கு அடிமையோ அல்லது மன்னருடைய பணியாளரோ இருக்கும் பொழுது அந்த மன்னரிடத்தில் அவர் எப்படி பேசுவார், ஐயா சொல்லுங்க ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சிடறையா அப்படியே ஆகட்டும் ஐயா. இறைவன் சொல்கிறான்,
உனது தாய் தந்தை இடத்தில் அவ்வளவு மரியாதையாக நீ பேச வேண்டும். பேசும் மரியாதையை இந்த குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. ஏனென்றால் பெரும்பாலும் பிரச்சனைகளே பேச்சிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. மரியாதை கொடுப்பதோ கெடுக்கப்படுவதோ பேச்சிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. இறைவன் அதை மக்களுக்கு வழிகாட்டுகிறான். பிறகு சொல்கிறான் பாருங்கள், வஃபிது லஹுமா ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மா வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அவர்களுக்கு முன்னால் பணிவாக நடந்து கொள், நெஞ்ச நிமித்துக்கிட்டு இப்படி நிற்காத. உனது தாய் தந்தைக்கு முன்னால் அடக்கமாக பணிவாக இரு. நீ பணிவு காட்டுவதற்கு மரியாதை செய்வதற்கு உனது இறைவனுக்கு அடுத்தபடியாக இந்த பூமியிலே தகுதி உள்ளவர் யாரென்றால் உன்னை பெற்ற தாயும் தந்தையும் என்பதை மறந்து விடாதே. பிறகு சொல்கிறான், அவர்களுக்காக நீ இறைவனிடத்திலே, உன்னை படைத்த இறைவனிடத்திலே, அவர்களை உனக்கு கொடுத்தவனிடத்திலே, உன்னை அவர்களுக்கு கொடுத்தவனிடத்திலே நீ பிரார்த்தனை கேள், என் இறைவா, இந்த என் தாய் தந்தை நான் சிறு பிராயமாக இருக்கும்போது என்னை பாசத்தோடு வளர்த்தார்களே, என்னை பரிபாலித்தார்களே, என் இறைவா அவர்களுக்கு நீ கருணை காட்டு, அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு என்று அவர்களுக்காக நீ என்னிடத்திலே பிரார்த்தனை செய். பிறகு சொல்கிறான், ரப்புக்கும் அஅலமு பிமா ஃபீ நுஃபூஸிக்கும் இன் தகூனூ ஸாலிஹீன் ஃபஇன்னஹு கானா லில் அவ்வாபீன கஃபூரா. ஏதாவது சில நேரத்தில் மனிதன் சில உணர்வுகள், சில டென்ஷன்கள், அத்தா அம்மா இடத்துல, பெற்ற தாய் தந்தை இடத்துல எப்பயாவது சில நேரத்தில் கோபப்பட்டு விடுகிறான். நல்லா தான் நடக்கணும்னு முயற்சி செய்கிறான், ஆனால் சில நேரத்தில் கோபம் வந்துடுது, சில நேரத்தில் வருத்தத்தில் ஏதாவது பேசிடுறான். அதற்கும் அந்த இறைவன் சொல்கிறான் பாருங்கள், உனது உள்ளம் சுத்தமாக இருக்குமே ஆனால் அவர்களை அவமரியாதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இல்லை என்றால், அவர்களுடைய மரியாதை உன் உள்ளத்திலே இருக்குமே ஆனால் நான் அதை உனக்கு மன்னித்து விடுகிறேன். ஆனால் அவங்கள கேவலப்படுத்தணும், உதாசீனப்படுத்தணும், அவங்கள தூக்கி எறியணும் என்ற எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? وَآتِذَ الْقُرْبَى حَقَّهُ وَالْمِسْكِينَ وَابْنَ السَّبِيلِ وَلَا تُبَذِّرْ تَبْذِيرًا. அடுத்து தாய் தந்தைக்கு அடுத்து யார்? முதலிலே படைத்த கடவுள், அடுத்து பெற்றெடுத்த தாய் தந்தை, பிறகு உடன் பிறந்தவர்கள், தன்னோடு பிறந்தவர்கள், அடுத்து தன் தாய் தந்தையோடு பிறந்தவர்கள். புரியுதுங்களா? தன்னோடு பிறந்தவர்கள், பிறகு தன் தாயோடு பிறந்த அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், நமக்கு சின்னம்மா பெரியம்மா, சின்னத்தா பெரியத்தா, அதே போல தந்தையோடு பிறந்த சகோதர சகோதரிகள். இறைவன் சொல்கிறான், வஆதிதல் குர்பா ஹக்கஹு, அந்த இரத்த உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடு. நீ சம்பாதித்து பணக்காரனாக இருந்தால் அதையெல்லாம் உனக்குத்தான் சொந்தம் என்று நீ ஆடம்பரமாக, அநாகரிகமாக, அநியாயமாக உறவுகளின் அந்த உரிமைகளை பாழாக்கி நீ வாழாதே. உனக்கு இறைவன் கொடுத்ததை உனது உறவுகளுக்கும் கொடுத்து வாழ். குர்பா ஹக்கஹு, இந்த சட்டம் பின்பற்றப்பட்டால் இன்று நமது கோர்ட்டுகளில் இழுவையில் நிற்கக்கூடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான கேசுகள் உடனடியாக அன்றைக்கே சால்வ் ஆகிடும். அண்ணன் தம்பிக்கு வஞ்சகம், தம்பி அண்ணனுக்கு வஞ்சகம் என்ற குடும்ப சண்டைகள் தான் இன்று எக்கச்சக்கமாக கோர்ட்டுகளிலே நிலுவையிலே இருக்கின்றன. நான் உனக்கு கொடுப்பேன், விட்டு கொடுப்பேன் என்று வரும்போது அங்கே பரஸ்பர அன்பு, இன்பம், மன மகிழ்ச்சி, மரியாதை வந்துவிடும். இல்லை என்றால் மனிதன் என்ன செய்கிறான்? அண்ணனா இருந்தா என்ன, தம்பியா இருந்தா என்ன, ஏன் இந்த மோசமான உலகத்திலே சொத்தை பங்கு வைக்காத தந்தையை கொன்று விடுகிறார்கள் என்று அன்றாட பத்திரிகைகளிலே படிக்கிறோம். தாயை கொன்று விடுகிறார்கள், தனது பாட்டியை கொன்று விடுகிறார்கள். மனிதன் அப்படிப்பட்ட ஒரு கேவல நிலைமைக்கு ஆளாகிவிட்டான். காரணம், இறைவனின் வழிகாட்டுதலை அறியாத காரணத்தால். வல் மிஸ்கீன், அடுத்து உன்னை சுற்றி உள்ள ஏழைகள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கு அவர்களது உரிமையை கொடு, அவர்களையும் நீ அனுசரித்துக் கொள். பயணிகள் இருப்பார்கள் அல்லவா, வழிபோக்கர்கள்,
அவர்களுக்கும் கொடுத்து உதவு. ஒலா துபதிர தபதீரா, ஆடம்பரமாக கட் அவுட்டுகள் வைத்து அனாவசியமாக நீ செலவு செய்து விடாதே. மனிதன் எப்போது அனாவசியமாக செலவு செய்கிறானோ அப்போதுதான் பெருமைக்கு ஆளாகிறான், கர்வத்திற்கு ஆளாகிறான், மற்றவர்களை கேவலமாக இழிவாக பார்க்கிறான், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு அவனுக்கு வருவதில்லை. கண்ணியமாக அடக்கமாக வீண் விரயம் இல்லாமல் இருக்கும்போது செல்வம் அங்கே மிஞ்சுகிறது. அந்த மிஞ்சிய செல்வத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனம் பிறக்கிறது. ஆடம்பரத்திற்கு மனிதன், சுகபோகமான வாழ்க்கைக்கு மனிதன் அடிமையாகும் போது தான் சம்பாதித்த செல்வமும் பத்தாது, பிறருடைய செல்வத்தையும் அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு ஆளாகிறான். புரிகிறதா இல்லையா உங்களுக்கு? புரியவில்லை. ஆடம்பரத்திற்கும் சுகபோகமான வாழ்க்கைக்கும் மனிதன் அடிமையாக ஒரு வெறியனாக மாறும்போது அப்போதுதான் மனிதன் தீமைகளின் பக்கம் விரைந்தோடுகிறான். இன்று கொஞ்சம் நடப்பு வாழ்க்கைக்குள்ளே சென்றுவிட்டு அப்படியே வருவோம். இன்று நமது நாட்டிலே லஞ்சம் வாங்காத துறை என்று ஒன்றை நீங்கள் சொல்ல முடியுமா? அண்டர் டேபிள் இல்லாத ஒரு துறை என்று ஒன்றை சொல்ல முடியுமா? அரசாங்க அதிகாரி அவர்களே சொல்கிறார்கள், இதற்காக வேண்டிய தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கி அதற்காக வேண்டிய ஒரு டிபார்ட்மெண்ட் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் அதெல்லாம் பேர் சொல்ல வரல உங்களுக்கு. எதற்காக? அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டிய, கடைசியில் அதுலேயே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட். எப்படி இதெல்லாம் எதற்கு, இதெல்லாம் ஏன் என்று சொன்னால், மனிதன் சுகபோகமான ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமையாகும் போது அவன் இது போன்று தவறான குறுக்கு வழிகளிலே பொருள் சம்பாதிக்க நினைக்கிறான். சரியா இல்லையா? இல்லை என்றால் 10,000 ரூபாயே இவனுக்கு போதும் என்று இருப்பானா? இல்லை, ஒரு அதிகாரிக்கு நம்ம வாங்குற மாதிரி 5,000-10,000 சம்பளமா? ஒரு அதிகாரிக்கு எத்தனையோ ஆயிரங்களிலே கொடுக்கப்படுகிறது, இருந்தும் அவனுக்கு அது போதவில்லை என்றால் ஏன் போதவில்லை? அடிப்படை வாழ்க்கை வாழ அவன் நினைத்திருப்பானே ஆனால், அவசிய வாழ்க்கை வாழ அவன் நினைத்திருப்பானே ஆனால், கண்டிப்பாக அவனுக்கு போதுமாக இருக்கும். போதுமாகுவது மட்டுமல்ல, மிச்சமாகியும் இருக்கும். எப்போது அவன் தடுக்கப்பட்ட வழிகளிலே சாராயம் குடிக்கணும்னு நினைக்கிறான், மதுக்கடைக்கு போக வேண்டும் நினைக்கிறான், ஆடம்பர ஹோட்டல்களிலே நடனமாட வேண்டும் என்று நினைக்கிறான், அப்போது என்ன செய்ய வேண்டும்? அவன் இப்படித்தான் லஞ்சம் வாங்கியாக வேண்டும், ஏமாற்றியாக வேண்டும், அரசாங்க சொத்துக்களை எல்லாம் கையாடல் செய்தாக வேண்டும், மக்களுக்கு சேர வேண்டிய செல்வங்களை எல்லாம் மக்களுக்கு சேராமல் தன் வீட்டுக்கு கொண்டு வர நினைப்பான். எனவேதான் இறைவன் சொல்கிறான், ஒலா துபதிர தபதீரா, ஆடம்பரமாக செலவு செய்யாதே, அனாவசியமாக செலவு செய்யாதே. ஏன் தெரியுமா? இன்னல் முபதிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன் வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. வீண் விரயம் ஆடம்பரமாக செலவு செய்பவர்கள் ஷைத்தான், இறைவனின் எதிரியாக இருக்கின்ற அந்த தீயவன் ஷைத்தானுடைய சகோதரனாக மாறிவிடுகிறான். அந்த தீயவன் ஷைத்தான் இருக்கிறானே, அவன் இறைவனையே மறுத்த, இறைவனுக்கே நன்றி செய்யாத நன்றி கெட்டவனாக இருக்கிறான். எனவே அவனோடு போய் சேர்ந்து கொண்டால் நீயும் அப்படி ஆகிவிடுவாய். وَإِمَّا تُعْرِضَنَّ عَنْهُمُ ابْتِغَاءَ رَحْمَةٍ مِّن رَّبِّكَ تَرْجُوهَا فَقُل لَّهُمْ قَوْلًا مَّيْسُورًا. உன்னிடத்தில் இல்லை, உனது உறவுகள் உன்னை கேட்டு வருகிறார்கள், அல்லது உனது தாய் தந்தை உன்னிடத்தில் எதிர்பார்த்து நிற்கிறார்கள், அல்லது ஏழைகள் உன்னை எதிர்பார்த்து நிற்கிறார்களா, அப்போது கூட அவர்களை பார்த்து நீ சடைந்து கொள்ளாதே, அவர்களை பார்த்து நீ முகம் சுளித்துக் கொள்ளாதே, அவர்களை பார்த்து முகம் நீ கடுகடுத்து விடாதே. அவர்களிடத்திலே அன்பாக பேசி, இப்போது என்னிடத்தில் இல்லை, எனக்கு இறைவன் தரும்போது நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் வருத்தப்படாமல் செல்லுங்கள் என்று அவர்களை மனம் நோகடிக்காமல், அவர்களது நெஞ்சம் நோகாமல், அவர்களுக்கு அன்பான வார்த்தைகள் கூறி அனுப்புங்கள் என்று இந்த குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டுகிறது என்றால், யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இறைவனுடைய புத்தகமா இல்லையா இது? ஒரு ஏழை இடத்திலே ஒரு செல்வந்தன் எப்படி பேச வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது. அடுத்து பாருங்கள், நீங்கள் பிறருக்கு இறைவன் அதிகமாக கொடுத்திருப்பதையோ தனக்கு குறைவாக கொடுத்திருப்பதையோ பார்த்து
நீங்கள் உள்ளத்திலே வஞ்சகம் கொள்ளாதீர்கள், நீங்கள் உள்ளத்திலே காழ்ப்புணர்ச்சி கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இன்ன ரப்பக யப்ஸுது ரிஸ்கலிமன் யஷாவு வயக்தர், யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும் என்பதை உன்னை படைத்த இறைவன் அறிந்தவன். அவன் ஒரு விதியின்படி சிலருக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறான், சிலருக்கு குறைவாக கொடுத்திருக்கிறான். அதனால் நீ ஏங்கி காழ்ப்புணர்ச்சிக்கு ஆளாகாதே. எப்படிப்பட்ட தத்துவத்தை சொல்லித் தருகிறது! இன்று பல நேரங்களிலே நல்ல செல்வந்தர்கள் கூட படுகொலை செய்யப்படுகிறார்கள். என்ன காரணம்? ஏழை இறைவனின் விதியை தெரியாமல் தவறான வழியிலே செல்வத்திற்கு ஆசைப்படும் போது பாவம் ஒரு மூதாட்டியின் காதை கூட கிடித்து விடுகிறான், அவளின் கழுத்தை கூட நெரித்து விடுகிறான். தன் தாய் போன்ற, தன் சகோதரி போன்ற ஒரு பெண்ணை படுகொலை செய்து அவளின் ஒரு சாதாரண ஒரு சின்ன அற்ப நகைக்கு ஆசைப்பட்டு ஒரு உயிரை மாய்த்து விடுகிறான். இதைத்தான் இறைவன் சொல்கிறான், நீ ஏழையாக இருந்தால் இறைவனிடத்திலே அருளை எதிர்பார்த்திரு, காழ்ப்புணர்ச்சி கொள்ளாதே. பிறகு சொல்கிறான், பாருங்கள் மிகப்பெரிய ஒரு தீர்வை, வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், உங்கள் குழந்தைகளை வறுமையை பயந்து நீங்கள் கொன்று விடாதீர்கள். நாம் தான் அவர்களுக்கும் உங்களுக்கும் உணவளிக்கிறோம். நஹ்னு நர்ஸுக்குஹும் வ இய்யாக்கும் இன்ன கத்லஹும் கான கித்அன் கபீரா, அவர்களை கொல்வது மிகப்பெரிய ஒரு பாவம். இன்று நடக்கிறதா இல்லையா? இந்தியாவிலேயே சிசு கொலைகள் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் நடக்கின்றன என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதுவும் பெண் சிசு கொலைகள் தமிழ்நாட்டிலே அதிகமாக நடக்கின்றன. இந்தியாவிலே, உலக நாடுகளிலேயே இந்தியாவில் அதிகமாக நடக்கின்றன. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே நடக்கின்றன. மனிதன் தான் பெற்ற குழந்தையை கொல்லும் அளவுக்கு ஒரு மிருகமாக மாறியிருக்கிறான். மிருகம்தான், சில மிருகங்கள் தான் பல குழந்தைகள் குட்டிகளை போட்டதற்கு பிறகு அதை கொல்லும் என்பதை படித்திருக்கிறோம் அல்லது கேள்விப்பட்டிருக்கிறோம். மனிதன் தாய் தான் பெற்றெடுத்த குழந்தைக்கு கள்ளிப்பாலை ஊத்துகிறாள், நெல்லை அள்ளி வாயிலே திணிக்கிறாள், மூச்சு திணற வைத்து சாவடிக்கிறாள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு கல் நெஞ்ச உடையவளாகவோ அல்லது ஒரு விதமான சைத்தானிய தீய சிந்தனை உள்ளவளாகவோ அவள் மாறுகிறாள் என்றால் அதற்கு என்ன காரணம்? இறைவனுடைய வழிகாட்டுதலை அறியாத காரணம், படைத்த இறைவனை நம்பாத காரணம். அவன் தானே இதை படைத்தான், அவன் இதற்கு உணவளிப்பான், அவன் இதை காப்பான் என்ற நம்பிக்கை கொண்டிருப்பாளேயானால் அவள் செய்திருப்பாளா இதை? சமூகம் செய்யுமா? இதை செய்யாது. தமிழிலே கூட ஒரு பழமொழி சொல்வார்கள், கண்ணை வைத்தவன் அதற்கு தண்ணீர் ஊற்றுவான் என்று. ஒருவர் ஒரு செடியை நடுகிறார் என்றால் அதற்கு அவர் தண்ணீர் ஊற்றுவார் என்று மக்கள் பழமொழியாக சொல்வது உண்டு. அப்போ படைத்த இறைவன் உணவளிக்காமல் இரணமளிக்காமல் விட்டு விடுவானா? அடுத்து பாருங்கள், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவும் செய்யாதீர்கள். அந்த ஒழுக்கக்கேடான செயலின் பக்கம் கூட நீங்கள் நெருங்காதீர்கள் என்று குர்ஆன் நமக்கு வழிகாட்டுவதன் மூலமாக, குர்ஆனின் மூலமாக படைத்த இறைவன் நமக்கு ஆணையாக கட்டளையாக சொல்வதன் மூலமாக பெண்களின் கற்பை இறைவன் பாதுகாக்கிறான், பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கிறான். தாயாக சகோதரியாக மதிக்கப்பட வேண்டிய ஒரு உணர்வை சமுதாயத்திலே இறைவன் ஏற்படுத்துகிறான். இது எந்த சமுதாயத்தால் முடியும் என்று சொன்னால், குர்ஆனை நம்பிக்கை கொண்ட முஹம்மது நபியை தூதராக ஏற்றுக்கொண்ட ஒரே சமுதாயத்தால் மட்டுமே முடியும் சகோதரர்களே. அப்படி இல்லை என்றால் சட்டங்களை கொண்டு நீங்கள் தண்டனைகள் ஏதோ கொடுக்கலாமே தவிர, ஆனால் அந்த உணர்வை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் ஏன் தெரியுமா? ஒரு ஆண் இறைவன் பாதுகாக்க வேண்டும், விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவன் நூற்றுக்கணக்கான பெண்களை கெடுத்தே தீருவான். வீட்டினுள் பத்தினியாக இருக்கக்கூடிய பெண்ணை கூட அவன் கெடுத்து விடுவான். இதற்கு அன்றாடம் நீங்கள் பார்க்கக்கூடிய டிவியின் காட்சிகளும், அன்றாடம் நீங்கள் படிக்கக்கூடிய பத்திரிகையின் செய்திகளும் உங்களுக்கு சாட்சி. சில மனிதனை பிடிக்கும் போது அவனிடத்திலிருந்து லேப்டாப் கைப்பற்றப்பட்டது,
அவனிடத்திலிருந்து மெமோரி கார்டு கைப்பற்றப்பட்டது. அதிலே பார்த்தால் நூற்றுக்கணக்கான பெண்களின் படங்கள், உருவங்கள் என்று பத்திரிகைகளிலே நீங்கள் பார்க்கிறீர்கள். வீட்டு பெண்கள், குடும்ப பெண்கள், நல்லவர்கள், அவர்களையெல்லாம் இந்த வக்கிர புத்தி உள்ளவன் இவன் கெடுத்தான். எனவேதான் இஸ்லாம் என்ன சொல்கிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது, விபச்சாரத்தை நினைத்து கூட பார்க்காதே, அதன் அருகில் கூட நீ செல்லாதே. வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸாஅ ஸபீலா, அது ஒரு மானக்கேடான, அசிங்கமான, கேவலமான செயல். அப்ப விபச்சாரத்திலிருந்து ஒரு சமூகத்தை பாதுகாக்கும் போது அந்த சமூகத்தினுடைய சிறுமிகள், அந்த சமூகத்தின் வாலிப பெண்கள், வயோதிக பெண்கள் நிம்மதியாக வெளியிலே செல்ல முடியும். இன்று இந்தியாவிலே கோடிக்கணக்கான சிறுமிகள், 13 வயதிலிருந்து 16 வயது வரை கோடிக்கணக்கான சிறுமிகள் பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தின் புள்ளி விவரங்கள், அதுவும் பாதி மறைக்கப்பட்டு, தனியார் தொண்டு நிறுவனங்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கின்றன. 13 வயதிலிருந்து அல்லது 12 வயதிலிருந்து 15 வயதிற்குட்பட்ட சிறுமிகள், கோடிக்கணக்கான சிறுமிகள் பாலியல் தொழிலுக்கு நிர்பந்திக்கப்பட்டு அவர்கள் அதை செய்கிறார்கள் என்று உள்ளம் நடுங்குகிறதா இல்லையா? இந்த ஆண் விபச்சாரத்தை நினைக்கும் போது, அதிலே ஆசை காண துணியும் போது, ஒரு பச்சிலம் குழந்தை என்று கூட பார்க்கிறானா நினைத்து பாருங்கள். இன்று அன்றாடம் பத்திரிகைகளிலே பார்க்கிறோமா இல்லையா? இன்று உலகமே, இந்தியாவே கொந்தளித்து நிற்கிறது இந்த பிரச்சனையின் காரணமாக. எனவேதான் இதை இப்படி செய்யக்கூடாது என்று சொன்ன இந்த மார்க்கம், அடுத்து இதற்கு இப்படி ஒருவன் செய்தால் அவனுக்குரிய தண்டனையையும் சொல்லுகிறது. அந்த தண்டனை உலக மக்களெல்லாம் சிந்திக்கிற தண்டனையை விட மிக நீதமான, நேர்மையான, பொருத்தமான தண்டனை. அந்த தண்டனை இன்று இந்தியாவிலே இவர்கள் ஆளக்கூடிய இந்த நாடாளுமன்றத்திலே இன்று முடிவு செய்யப்பட்டால், அடுத்த நாளிலேயே பெண்கள் 1 மணி நிம்மதியாக வீட்டிலிருந்து தனது உறவினர் வீட்டுக்கு சென்று விட்டு திரும்ப வந்து விடலாம். உறவினர் வீட்டுக்கு என்று சொல்கிறேன், சினிமா கோட்டைக்கு கிடையாது. அங்க போனா பிரச்சனை தான். ஏன், ஒரு சினிமா பார்க்க வருகிறவன் நல்லவன் வருவானா? ஒரு சினிமா கொட்டகைக்கு செல்பவன் ஒழுக்கமானவன் வருவானா? அசிங்கங்களை, ஆபாசங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி நல்லவனாக வாழ முடியும் நினைத்து பாருங்கள். எனவேதான் இறைவனுடைய இந்த வழிகாட்டுதல், இந்த குர்ஆன் நமக்கு முதலிலே கண்ணுக்கு திரையிடுகிறது. அந்நிய பெண்களை பார்க்காதே, அந்நிய பெண்களை இச்சையான கண் கொண்டு பார்க்காதே என்று. அது என்ன தண்டனை தெரியுமா சொல்கிறது பார்க்கலாம். திருமணம் முடித்த ஒரு ஆண் ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்துவிட்டால், அவனை அந்த சமூகத்திற்கு மத்தியிலே நிற்க வைத்து எல்லோரும் கல்லெறிந்து அவனை கொல்லுங்கள். திருமணம் முடித்த ஆண் விபச்சாரம் செய்துவிட்டால், அவனை அந்த குற்றம் நிரூபணமாகிவிட்டால், சமூகம் அவனை நிற்க வைத்து கல்லறிந்து கொல்ல வேண்டும். அவன் திருமணம் ஆகாதவனாக இருந்தால் 100 கசையடிகள் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று. இதை இறைவன் நமக்கு தீர்வாக, நேர்மையாக சொல்லி எப்போதோ இந்த பிரச்சனைக்கு தீர்வை சொல்லிவிட்டான். ஆனால் இப்போதான் இந்திய மக்களுக்கு உரைக்குது. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள், பலாத்காரம் செய்தால் கற்பழிப்பு வழக்குகளிலே தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும், அல்லது வேறு என்னென்னமோ தண்டனையை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஒரு தண்டனை நிறைவேற்றப்படும், அதுவும் மக்களின் கண்முன்னே நிறைவேற்றப்படும், தனியா ஒரு ரூமில் வைத்து அல்ல என்ற சட்டம் இருக்குமேயானால், நம்ம பிள்ளைங்க, நம்ம அம்மா, நம்ம சகோதரி, ஏன் நம்முடைய மனைவிமார்கள் கண்ணியமாக வீட்டுக்கு சென்று திரும்ப முடியுமா இல்லையா யோசித்து பாருங்கள். அடுத்து சகோதரர்களே, இறைவன் சொல்கிறான், வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக்கி. ஒரு உயிர், அது இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்டது, இறைவனால் பாதுகாக்கப்பட்ட உயிர், அந்த உயிரை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள். ஒரு உயிரை கொலை செய்வது உலக மக்களையே கொலை செய்வதற்கு சமம். ஒரு உயிரை வாழ வைப்பது உலக மக்களையெல்லாம் வாழ வைப்பதற்கு சமம். அப்ப உயிரை கொலை செய்யாதீர்கள். அப்படி கொலை செய்தால் என்ன தண்டனை? யார் கொலை செய்தானோ அவன் எந்த
ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பெரிய படித்தவனாக அல்லது பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, பழிக்கு பழி, அரசாங்கம் அவனை கொல்ல வேண்டும். அப்போதுதான் உயிர்கள் பாதுகாக்கப்படும். இன்றும் இந்த பிரச்சனை நமது நாட்டிலே பார்க்கிறோமா இல்லையா? கொலை பெருகிவிட்டது. பத்திரிகைகளை எடுத்தால் கொலை செய்திகளை தவிர வேறு செய்தியே இல்லாத அளவிற்கு இன்று பத்திரிகைகள் அந்த செய்திகளால் நிரம்பி வழிகின்றன. பயம். ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு வெளியில் நிம்மதியாக போயிட்டு வர முடியல, அவ்வளவு கொலை பெருகி கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? நான் கொலை செய்தால் அடுத்த 1 மாதத்தில் வெளியே வந்து இன்னொரு கொலை செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அத்தனை சட்டங்களிலும் ஓட்டை, அத்தனை இடங்களிலும் ஓட்டை. எனவே கொலை செய்பவர்கள் துணிவாக சுட்டி கொண்டு திரிகிறார்கள். மனிதன் அப்பாவி நல்லவன் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நல்லவர்கள் அச்சமற்று வாழ வேண்டும், குற்றவாளிகள் அச்சத்தோடு வாழ வேண்டும், அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இறை மார்க்கம் இறைவன் சொல்கிறான். ஆனால் இங்கே மனிதன் இயற்றிய சட்டம் என்ன சொல்கிறது? நல்லவர்கள் பயத்தோடு வாழ வேண்டுமாம், குற்றவாளிகளுக்கு உரிமை கொடுக்கப்பட வேண்டுமாம். மனித உரிமை குற்றவாளிகளுக்கு வேண்டுமாம். குற்றம் செய்தவன் பாதுகாக்கப்படுகிறான், பாவம் அப்பாவி நல்லவன் அங்கே சீரழிக்கப்படுகிறான், சிதைக்கப்படுகிறான், துன்புறுத்தப்படுகிறான், அலை கழிக்கப்படுகிறான். சகோதரர்களே, இறை மார்க்கம் சொல்கிறது, கொல்லாதே ஒரு உயிரை. அப்படி நீ கொன்றுவிட்டால் உன்னை பழிக்கு பழி கொல்ல வேண்டும். அடுத்து பொருளாதார வாழ்க்கைக்கு, பொருளாதாரத்திற்கு இறைவன் என்ன சொல்கிறான்? கையில இதா கில்தும் முஸ்தகீம். நீங்கள் மக்களோடு வியாபாரம் செய்யும் போது, கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது நீங்கள் நீதமாக கொடுங்கள், அளவுகளை நீதமாக அளந்து கொடுங்கள், ஏமாற்றாதீர்கள். இன்று நியாய விலை கடை என்ன போர்டு, என்ன போர்டு, அத்தனை அக்கிரமும் அங்கதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்ல நடக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட். அங்கே பார்த்தால் 1 கிலோ படிக்கல்னு பார்த்தா அது 750 கிராம் தான் இருக்குது. மக்களுடைய சாமான் வைக்கப்படக்கூடிய அந்த பாத்திரத்தை தூக்கி பார்த்தா கீழே தாரோட சேர்த்து அங்கே கல் வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் மக்களுக்கு பங்கிடப்படுவதற்காக உள்ள அரிசிகள் எல்லாம் எங்கேயோ லாரியில போய்கிட்டு இருக்குது. எங்கேயோ பார்த்தீர்களா? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நீதமாக நெருங்கள், நீதமாக அலங்கள், மக்களுக்கு மோசம் செய்யாதீர்கள். மேலும் சொல்கிறான், பாருங்கள், உங்கள் குடும்பத்திலே யாராவது அனாதையாகிவிட்டால், அவருடைய தாய் தந்தை இறந்து விட்டால், அவர்களை அழகிய முறையிலே பராமரியுங்கள். வலா தக்ரபு மாலல் யதீமி இல்லா பில்லதிஹி அஹ்சன் ஹத்தா யபுலுக அஷுத்தஹு. எவ்வளவு அழகான சட்டம் பாருங்கள். உன் தாய்க்கோ, உன் தந்தைக்கோ, உனது சகோதரனுக்கோ சகோதரிக்கோ ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அவர்களுடைய பிள்ளைகள் அனாதைகளாக நின்றால் அவர்களை நீ கைவிட்டு விடாது. உன் பிள்ளைகளோடு அவர்களை அணைத்து கொண்டு அவர்களோடு நீதமாக அன்பாக நடந்து கொள். வௌஃபு பில் அஹத், இன்னல் அஹத கான மஸ்ஊலா. சமுதாயத்திலே நீ யாருக்காவது வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்று, அது குறித்து நான் உன்னிடத்திலே விசாரணை செய்வேன். எப்படிப்பட்ட சட்டம் பாருங்கள். பிறருக்கு நீ கொடுக்கக்கூடிய வாக்கு உனது கடவுளுக்கு நீ கொடுக்கக்கூடிய வாக்கு, அதை நீ காப்பாத்து என்று இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறான். அவனுடைய வேதம் நமக்கு போதிக்கிறது சகோதரர்களே. அடுத்து சொல்கிறான் பாருங்கள், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்மன். உனக்கு தெளிவாக உறுதியாக தெரியாததை பற்றி நீ புரளியாக பேசாதே, புறம் பேசாதே, கோல் பேசாதே, அவதூறு பேசாதே, ஆதாரமற்றதை பேசாதே, அவசியமில்லாததை பேசாதே. இன்று அத்தனை சமூக பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்ன? ஒன்றுமே இல்லாமல் இந்த வீட்டை பற்றி, அந்த வீட்டில் அந்த வீட்டை பற்றி, இந்த வீட்டில் இவரை பற்றி, அவர் அவரை பற்றி இவர் என்று சமுதாயமே தங்களுக்கு மத்தியிலே உறவுகள் துண்டிக்கப்பட்டு ஒருவர் ஒருவர் மீது காழ்ப்புணர்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. என்ன காரணம்? அவன் என்னை பற்றி இப்படி சொல்லிட்டான், ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டான், இடையில ஒருத்த வந்து போட்டு விட்டுருப்பான், மூட்டி விட்டுருப்பான். இப்போ இறைவன் சொல்கிறான், ஆதாரமற்றதை பேசாதே, புறம் பேசாதே, கோல் பேசாதே, ஏமாற்றி பேசாதே. இன்ன ஸமஅவல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக்க கான அன்ஹு மஸ்ஊலா. உனது பார்வையை பற்றி,
உனது செவியை பற்றி, உனது பேச்சை பற்றி, நீ தெரிந்து வைத்திருந்ததை பற்றி கூட நான் உன்னிடத்திலே விசாரணை செய்வேன். ஓலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே கர்வத்தோடு, மம்மதையாக, ஆணவத்தோடு, சிறுக்காக நீ நடக்காதே, பணிவாக நட. நடப்பதற்குரிய ஒழுக்கத்தை சொல்லித் தருகிறது பாருங்கள் இறைவனுடைய மார்க்கம் எப்படி நடக்க வேண்டும். நீ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், பெரிய படிப்பு படித்தவனாக இருக்கலாம், பெரிய பதவி உள்ளவனாக இருக்கலாம், ஆனால் மக்களோடு மக்களாக வாழ பழகு. மக்களில் ஒருவனாக, மக்களை மதித்து நடக்கக்கூடியவனாக நீ வாழ பழகு. காட்டில் இருக்கக்கூடிய சிங்கமா நீனு, தான் வந்து கர்ஜித்தா எல்லாம் பயந்து ஓடி ஒளிஞ்சிடணும்னு சொல்லி, மனிதனோடு மனிதனாக வாழப்பழகு. நீ பெரியவன் என்றால், நீ செல்வந்தன் என்றால், நீ பதவி உள்ளவன் என்றால், நீ கல்வி படித்தவன் என்றால், பிறருக்கு மரியாதை செய்து, பிறருக்கு பணிந்து பழகி, உனது பண்பாட்டை வெளிப்படுத்து. எதை வெளிப்படுத்தாதே? ஆணவத்தை வெளிப்படுத்தாதே, செருக்கை வெளிப்படுத்தாதே, கர்வத்தை வெளிப்படுத்தாதே. உனக்கு என்ன பெருமை இருக்கிறது? மனிதனுக்கு என்ன பெருமை இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஒரு அற்பமான ஒன்றிலிருந்து இவன் வந்திருக்கிறான், தனது வயிற்றிலே அசுத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிறான். இவன் இறந்து விட்டாலோ, அவன் குளிப்பாட்டி கழுவப்பட்டு உடனடியாக அடக்கம் செய்யப்படவில்லை என்றால் துருநாற்றம் வீசக்கூடிய பிணமாக ஆகிவிடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு அற்பமான இந்த மனிதனுக்கு என்ன பெருமை இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். பதவிக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா? செல்வத்திற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா? அழகுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா? இல்லையே சகோதரர்களே. பெருமைப்படாதே, அடக்கமாக இரு, அமைதியாக இரு. இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, அல் குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. எதற்கு? சமூக அமைப்புக்கு. இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று, இறைவனுடைய மார்க்கத்தை ஏற்று, அதை பின்பற்றி நாம் வாழும்போது ஒரு கண்ணியமான குடும்பத்தை பெறுகிறோம், ஒரு கண்ணியமான குடும்பத்தை பெறுகிறோம், ஒரு கண்ணியமான சமூகத்தை பெறுகிறோம். ஒரு நாடே இதை பின்பற்றும் போது ஒரு கண்ணியமான, பாதுகாப்பான, நம்பிக்கையான, நியாயமான, நேர்மையான, நீதமான ஒரு தேசத்தை நாம் பெறுகிறோம் சகோதரர்களே. அதோடு மட்டுமல்ல, இந்த உலகத்திலிருந்து நாம் மறு உலகத்திற்கு செல்லும் போது, அங்கே நமது சகோதரர் முன்பு கூறினார் அல்லவா, விசாலமான சொர்க்க இன்பங்களை நாம் பெற காத்திருக்கிறோம். இந்த உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் உங்களை இந்த இடத்திலே சகோதரர்கள் இவ்வளவு சிரமத்தோடு கூப்பிட்டார்கள். நீங்கள் இதுவரை பொறுமையோடு கேட்டதற்கு இறைவன் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக. இது குறித்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் கேட்கலாம். பிறகு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இந்த வருகையை மதிப்பளித்து, அதற்கு கண்ணியம் கொடுத்து, உங்களுக்கு நன்றி செல்வதோடு குர்ஆனுடைய பிரதிகள் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்படும். அதுபோன்ற மதிய உணவும் உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், அதுவும் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்படும். இப்போது ஏதாவது கேள்விகள் இருந்தால், ஐயங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம். இறைவன் எனக்கும் உங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எல்லா சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லா விதமான நல்ல அருளையும் வளங்களையும், அவனுடைய மன்னிப்பையும் நர்பாக்கியங்களையும் தந்தருள்வானாக என்று வேண்டி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.